கொலம்பில் தங்க நகைக்காக நடந்த பயங்கரம் அடுத்தடுத்து நடந்த கொலைகள் இலங்கைக்கு பாரீக்கு வெற்றி கோட்டபயவிடம் இதனை எதிர்பார்க்கவில்லை கடும் சீற்றத்தில் ஞானசாரதியர் தேர்தலின்றி ஜனாதிபதியாக பதவி ஏற்கப்போகும் பசர் ரகசிய திட்டம் வழியானது வீதிகளில் இறங்கி கத்துவதால் டொலர் வானத்திலிருந்து கொட்டாது சஜித் தரப்புக்கு பதிலடி டொலர் இல்லை நான்கு நாட்களாக கடலில் நிற்கும் எரிபொருள் கப்பல் ஒரு அடி நிலத்தை கூட விட்டு மாட்டோம் புடின் உடைய திட்டத்தை நிராகரித்த உக்ரைன் ஜனாதிபதி புடின் போர்க்குற்றவாளி ஜோ பைடன் ரஷ்யாவுக்குள் நுழைய தடை இருபத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏ என் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்து விட்டன கொழும்பில் வீடொன்றுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மனைவியை கட்டி வைத்த கொள்ளையர்கள் கொலை செய்யப்பட்டவர் எண்பது வயதுடையவராகும் உயிரிழந்தவரின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தக நபரை கைது செய்வதற்காக மலாபி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நேற்று முகலுங்கமுவ பிரதேசத்தில் வீடொன்றில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டு தங்க நகைகள் திருடப்பட்டமை தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சடலம் நேர்கொழும்பு வைத்து சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை சீத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது தொடரில் இலங்கையின் பிரதிநிதிகளின் குழு முன்வைத்த தற்கர ரீதியான விடயங்கள் மூலம் நாட்டுக்கு பாரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடிந்தது என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் அடிக்கடி பல்வேறு அறிக்கைகளை கோருவதன் மூலமான பயன்கள் என்ன நாடு ஒன்றின் உலக விடயங்களில் இந்த வகையில் அழுத்தங்களை மேற்கொள்வதன் நோக்கம் என்ன அனைத்து நாடுகளையும் ஒரே மாதிரி கருதி இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்துவது போன்ற விடயங்களை குழுவினர் அக்கினாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் பிரதானியிடம் கேள்வி எழுப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு ஆதரவாக நாற்பத்தி ஐந்து நாடுகளில் முப்பத்தி இரண்டு நாடுகள் ஆதரவு தெரிவித்ததாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு சமகால அரசாங்கம் உடன்பட்டிருந்தால் எஞ்சிய நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினார் நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு சமகால அரசாங்கம் எந்த வகையிலும் தயாரில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அலுவலகத்தின் ஊடாக விடுவிக்கப்படும் அறிக்கையின் சில விடயங்களில் உடன்பட முடியாதென்று என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஆணையாளர் இந்த அறிக்கையில் உள்ளடக்கிய பெரும்பாலான விடயங்கள் இலங்கையின் உலக நடவடிக்கைகள் தொடர்பானது இந்த விடயங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் விடயங்களுக்கு எந்த வகையிலும் பொருத்தமற்றதென்று என்று குறிப்பிட்டார் இது மாத்திரமின்றி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மக்களின் பலத்தை பெற்றுள்ள சமகால அரசாங்கத்தின் தலையீடுகளை மேற்கொள்வதற்கு சர்வதேசத்திற்கு எந்த வகையிலும் உரிமையில்லை என்றும் நாட்டின் உள்ளக விடயங்கள் தொடர்பில் விமர்சனங்களை மேற்கொண்டு அறிக்கைகள் முன்வைக்கப்படுவது பொருத்தமற்றது என்றும் கூறினார் இது ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை சட்டங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் நேரடியாக முரண்பட்டதாகும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் தற்போது ஆங்காங்கே மக்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் இப்படியான ஆர்ப்பாட்டங்களை நடத்தும் போது நாட்டை செல்ல முடியாது எனவும் ஜனாதிபதியிடம் இப்படியான ஆட்சி நிர்வாகத்தை எதிர்பார்த்து இருக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் ரயில்வே மருத்துவமனைகளில் பணி புறக்கணிப்புகளை செய்ய இடமளிக்க முடியாது இவற்றுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதற்காகவே மக்கள் நிறைவேற்ற அதிகாரத்தையும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தையும் வழங்கினார் இங்கு ஆர்ப்பாட்டம் அங்கு எதிர்ப்பு நடவடிக்கை என்ன இது கோட்டபாய ராஜபக்சவுடன் இப்படியான ஆட்சி நிர்வாகத்தை எதிர்பார்க்கவில்லை அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் நின்று எரிபொருளை நிரப்பி கொள்கின்றனர் அத்தியாவசியமான பயணங்களை மேற்கொள்ளும் போது வீதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கின்றது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இருக்கின்றது அந்த பலத்தை பயன்படுத்தாமல் இருப்பதால் என்ன பிரயோசனம் மக்கள் பிக்கைகளை திட்டுகின்றனர் ரசாயன பசலை எதிர்பார்த்தே இருந்தோம் என்றால் எரிபொருள் எரிவாயு போன்ற ரசாயன பசலை கப்பலில் வெறும் வரை காத்திருக்க வேண்டும் முன்கூட்டியே நாம் சேதன பசலை பயிற்சியைக்கு சென்றுள்ளோம் குறைபாடுகளுடன் கூடி அதனை செய்ய முடிந்தால் நல்ல மக்கள் மத்தியில் சென்று சரியாக புரிய வைக்கக்கூடிய எவரும் இல்லை நாடு எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை சரியாக கூறுங்கள் எனவும் ஞானசாரி தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாது இலங்கையின் ஜனாதிபதியாக பதவிக்கு வர பசர் ராஜபக்சவும் அவருக்கு நெருக்கமான தரப்பினரும் திட்டம் ஒன்று முன்னெடுத்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார் நாட்டில் நிலவும் நெருக்கடியை உச்சமடைய செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை தாங்க முடியாது கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியை கைவிடுவார் என நம்புகின்றேன் அத்துடன் பிரதமர் தற்போது நல்ல நிலைமையில் இல்லை இதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களின் கருத்தை அறியும் தேர்தலுக்கு செல்லாமல் ஜனாதிபதியாக பதவிக்கு வருவதற்கு பசல் ராஜபக்ச திட்டமிட்டு வருகிறார் ஜனாதிபதி பதவி விலகினால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் ஒருவர் ஜனாதிபதியாக பதவிக்கு வர முடியும் ஆளும் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் இரண்டு பெரும்பான்மை இருக்கின்றது அவர்களில் பெரும்பாலானவர்கள் பசுர் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அவர்கள் பசர் ராஜபக்சவையே ஜனாதிபதியாக தெரிவு செய்வார்கள் அப்போது பசல் ராஜபக்ச தேர்தலின்றி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இரட்டை குடியுரிமை பெற்றவரிடம் நாட்டின் ஜனாதிபதி பதவி செல்லும் அவரிடம் திட்டமிருக்கும் திட்டம் அதுதான் ராஜபக்ச சகோதரர்களுக்கு இது புரிந்தும் புரியாதவர்கள் போல இருக்கின்றனர் அது சகோதர பாசம் ஏனைய ராஜபக்ச சகோதரர்கள் போன்ற அல்ல பசல் ராஜபக்ச என்றார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உரிமையாளர் தாடி என நாடாளுமன்ற உறுப்பினர் டயன மீண்டும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று முன்தினம் கொழும்பில் நடத்திய ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கவனம் செலுத்த வேண்டிய சில விடயங்கள் குறித்தும் நினைவூட்டியுள்ளார் சஜித் பிரேமதாச கொழும்பு மக்களை அழைத்துக் கொண்டு வராது நாட்டு மக்களை தூண்டுவதை நிறுத்த வேண்டும் அடுத்தது பிளவுபட்ட ஐக்கிய மக்கள் சக்தியை ஒன்றிணைக்க வேண்டும் அனைவரும் இணைந்து பணியாற்றவே நான் அந்த கட்சியை வழங்கிறேன் எனினும் தற்போது அந்த கட்சி துண்டுகளாக பிளவுபட்டுள்ளது நாற்பத்தி மூன்றாவது படைப்பிரிவு என்ற ஒன்றை ஏற்படுத்தி ஒருவர் தனியாக பயணம் செய்கிறார் மேலும் சில ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் எதிர்க்கட்சி தலைவர் நகைச்சுவைகளை வழங்காது கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் நாட்டில் பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாடும் உலகமும் அறியும் அக்கிய சக்தி வீதியில் இறங்கி மக்களை கொழும்பு அழைத்து வந்தது என்பதற்காக டொலர்கள் வானத்தில் இருந்து கொட்டாது பைத்தியக்காரர்களைப் போல் வீதிகளில் சத்தமிடாது நாட்டு மக்களுடன் இணைந்து அரசாங்கத்துடன் கலந்துரையாடி நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வழிகளை தேட வேண்டும் எனவும் டயனா கமஹி மேலும் தெரிவித்துள்ளார் டீசல் மற்றும் விமானத்திற்கான எரிபொருளை ஏற்றி கப்பலில் உள்ள எரிபொருளை விடுவிக்க பணம் செலுத்தப்படாத காரணத்தினால் அந்த கப்பல் நான்கு நாட்களாக இலங்கை கடல் எல்லைக்குள் இந்த கப்பலில் இரண்டு வகையான தலா இருபதாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இந்த எரிபொருள் தொகையை விடுவிப்பதற்காக சுமார் மில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அத்துடன் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அதற்கான தாமத கட்டணமாக நாளொன்றுக்கு பத்தாயிரம் டொலர்கள் செலுத்த வேண்டும் எனவும் டொலர் கிடைப்பது தாமதமாகி வருவதால் தாமத கட்டணமும் பெரிய அளவில் அதிகரித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே இடம்பெறும் போரை நிறுத்த ரஷ்யா முன்வைத்துள்ள பதினைந்து அம்ச திட்டத்தை உக்ரைன் ஜனாதிபதியான மறுத்துள்ளார் ரஷ்ய போரை நிறுத்தி உக்ரைனை விட்டு வெளியேற வேண்டுமானால் தங்கள் அமைதி திட்டத்திற்கு உக்ரைன் சம்மதிக்க வேண்டும் என்று கூறி பதினைந்து அம்ச திட்டம் ஒன்று முன்வைத்துள்ளது ஆனால் அந்த திட்டத்தை உக்ரைன் ஜனாதிபதியான ஏற்றுக்கொள்ள திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் காரணம் உண்மையில் அந்த பதினைந்து அம்ச திட்டவட்டம் ரஷ்யா விதித்துள்ள பதினைந்து நிபந்தனைகள் தான் அதில் என்ன நிபந்தனைகள் விதிக்க

நிராகரிப்பதாக தெரிவித்துள்ள ஜெலங்சே எங்களை பொறுத்தவரை போர் முடிய வேண்டும் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வேண்டும் இறையாண்மை நாட்டின் ஒற்றுமை மீட்டால் எங்கள் நாட்டுக்கான உண்மையான உத்தரவாதங்கள் உண்மையான பாதுகாப்பு இவற்றுக்குத்தான் முன்னுரிமை என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ரஷ்யாவுக்கு நுழைய அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்கா ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்யாவும் சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட்டு ராணுவ தளபதிகளின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் மற்றும் பிரமுகர்கள் ரஷ்யாவுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அமெரிக்காவுடன்

உக்ரைன் நேட்டோ அமைப்புடன் இணைந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது